வெல்கம் டு த மைட் ஃபார் இன்னைக்கு நம்ம ஹாலிவுட் நியூ தமிழ் டபுள் மூவி அண்ட் வெப் சீரிஸ் லிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் நம்ம கடைசி வரும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் லோக் அந்த விட 2021 இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. டிஸ்னியோட இன்னொரு அற்புத படைப்பு, ஒரு சூப்பரான படம் இது. இந்த மூவி இப்போ தான் அஃபிஷியல் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, கடலுக்கு வெளியில் வாழ்கிற மனிதர்கள், கடலுக்குள்ளே வாழ்கிற மெர்மைட்ஸ், கடலுக்குள்ளே இருக்கிற மெர்மைட்ஸ்க்கு வந்து வெளில வந்தால் மனிதர்கள் கொண்டுடுவாங்கன்ற ஒரு பயம், கடலுக்கு வெளியில் வாழ்கிற மனுஷங்களுக்கு கடலுக்குள் இருக்க அந்த கடல் வாழ் உயிரினங்கள்லாம் மோசமான உயிரினங்கள்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். இப்படி இருக்கும்போது அந்த கடலுக்குள்ளே வாழ்கிற மெர்மைட்ஸ்லேருந்து ஒரு பையன், லூக்கான்ற ஒரு பையன், அந்த கடலுக்கு வெளியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசைப்படுறான். இப்படி இருக்கும்போது இவங்க இடத்து சேர்ந்த ஆல்பர்ட்ன்ற ஒரு பையன் கடலுக்கு வெளியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்போ தான் தண்ணி உள்ள வருவான். இந்த மெர்மைட்ஸ்லாம் கடலுக்கு வெளியில் போனாங்கன்னா அவங்களாம் மனிதனோட அந்த தோற்றத்துக்கு மாறிடுவாங்க. அவங்களால வெளியில் இருக்க காற்றை நல்லாவே சுவாசிக்க முடியும். திருப்பி அவங்க தண்ணி உள்ள போனாங்கன்னா அவங்க மெர்மைட்ஸாகவும் மாறிடுவாங்க. இது இவங்களோட ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இதுவே இவங்களுக்கு மைனஸாகவும் அமையும். வெளியில் இருக்கும்போது இவங்க மேலே தண்ணி பட்டாவோ, இவங்க தண்ணியில் விழுந்துட்டாவோ இவங்க மெர்மைட்ஸாக மாறிடுவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த லூக்கான்ற அந்த பையன் ஆல்பர்ட்டோட சேர்ந்து வெளியிடறதுக்கு வரான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் டவுனுக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த படத்தில் வில்ல மாதிரி ஒரு சின்ன பையன், அவன் திமராக எப்பொழுதும் 4-5 அடிமையில கையில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். அவன் ஒரு 1 நம்பர் காமெடி பேசுறது. ஸ்டார்டிங்ல இந்த 2 பசங்களுக்கும் அந்த வில்லன் சொல்ற அந்த காமெடி பேசுக்கும் சண்டை ஆகிடும். அப்ப ஜூலியான்ற ஒரு பொண்ணு வந்து காப்பாத்துறான். அந்த ஜூலியான்ற பொண்ணும் லூக்காவும் ஆல்பர்ட்டும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்ப வருஷம் ஒரு கேம் நடக்கும். என்னன்னா அந்த கேம்ல வந்து கடல்ல நீந்தணும், நீந்துட்டு உடனே வந்து சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு உடனே சைக்கிள் ரேஸ்ல போய் ஜெயிக்கணும். அந்த கேம்ல அந்த பொண்ணுக்கு ஜெயிக்கணும் ஆசை இருக்கு. அந்த கேம்ல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு லூக்காவுக்கும் ஆசை இருக்கு. இதுக்கப்புறம் நடக்க போது அந்த படத்தோட ஸ்டோரி. இப்போ அந்த படத்தோட ஸ்டோரி நான் உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் படத்தை பாருங்கள். இந்த மோடி லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம 2 விவேரியம் இந்த விட 2019 ரிலீஸ் இருக்குது. இந்த மூவி இப்போ தான் அஃபிஷியல் தமிழ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி நம்ம ஏற்கனவே ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நம்ம ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மூவி தமிழ் டபுள் இல்லை, ஆனால் இப்போ அஃபிஷியல் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த மூவோட ஸ்டோரி என்னென்னா, வீடு தர ஹீரோயின் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஏஜென்ட் போய் மீட் பண்ணாங்க. அவர் இங்கே வந்து வீடுக்கு சொல்லிட்டு ஒரு ஜோனுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த ஜோனில் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது. ஹீரோயின் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குமே 9 நம்பர் வீடு அந்த ஏஜென்ட் காமிக்கிறாரு. அந்த வீடு சுற்றி காமிக்கிறாரு. அவங்க ரெண்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கொல்ல பக்கத்துக்கும் போகிறாங்க. கொல்ல பக்கம் போய் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஏஜென்ட் காண போயிறாரு. வெளில வந்து பார்க்குறாங்க, ஏஜென்ட்டை காணும். சரி சொல்லிட்டு இந்த இடத்தோட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துக்கிட்டு அவங்க இந்த இடத்தோட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க. எப்படி சுற்றினாலும் திருப்பி அந்த 9 நம்பர் வீட்டுக்கே வராங்க. இவங்களால இந்த இடத்தோட்டு வெளியே போக முடியலை. இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்தோட்டு வெளியே போகிறாங்களா இல்லைனா இதே இடத்துல மாட்டி இறந்து போகிறாங்களா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. டிஃப்ரெண்டான மூவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இந்த மூவியை ட்ரை பண்ணுங்க. உண்மையாக சூப்பரான மூவி. நார்மல் மூவி பார்க்குறவங்க இந்த மூவி பாருங்கள், உண்மையாக சூப்பராக இருக்கும். இந்த மூடைய லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 3 ஹிப்மேன் 2 இந்த படம் 2010 ரிலீஸ் இருக்குது. இந்த மூவி இப்போ தான் அஃபிஷியல் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட் அஃபிஷியல் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி மட்டும் நான் சொல்கிறேன். ஹிப்மேனோட வீட்டில் காசு பஸ்ட்னா அதனால் அவருக்கு நல்லா கும்ஃபோ தெரியும். அது சொல்லிக் கொடுத்துக்காக ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் அவருக்கு என்னென்ன பிரச்சனை வருது, ஒரு மாஸ்டரால் பிரச்சனை வருது. அதுக்கு முன்ன எனக்கு பார்த்து அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த மூவி இப்போ தான் அஃபிஷியல் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த மூடைய லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. போய் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 4 லோக்கி சீரிஸ் தான். இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. இந்த லோக்கி சீரிஸ் சீசன் 1 6 எபிசோடும் எல்லாமே அஃபிஷியல் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டட்டா, பாய், சி யூ.